என் மேல நீங்க வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கைக்கு மீண்டும் என்னுடைய வணக்கத்தை நான் தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். அடுத்தவர் நம்பிக்கையை பெறுவதுதான் ஒரு மனிதனுடைய மாபெரும் சொத்து. இவர் நல்லவர், நம்பிக்கையானவர், கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றுவார். இவரை நம்பி நம்முடைய கோரிக்கை வைக்கலாம்ங்கிற நம்பிக்கையை உங்ககிட்ட பெற்றதைத்தான் என்னுடைய சொத்தாக நான் கருதுகிறேன். இத்தகைய நம்பிக்கையை பெறுவது என்பது சாதாரணமான விஷயம் அல்ல. நீங்க எத்தகைய நம்பிக்கை வச்சிருக்கீங்களோ அந்த நம்பிக்கையை நான் காப்பாற்றுவேன். உங்களுக்கும் இந்த நாட்டு மக்களுக்கும் 100% உண்மையாக இருப்பேன். இன்னும் 3 மாதங்கள் தான், காத்திருங்கள். திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி மலர இருக்கு. அப்போது உங்கள் முகங்களும் மலரும் என்ற தேன் போன்ற இந்த வாக்குறுதியை தேனி மாவட்ட மக்களுக்கு நான் வழங்க விரும்புகிறேன். தேனிங்கிறது தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஓ பன்னீர்செல்வம் பிறந்த வட்டாரம். இந்த நாட்டுக்கு 3 முறை முதலமைச்சராக வரக்கூடிய வாய்ப்பு அவருக்கு கிடைச்சிச்சு. இன்றைக்கு துணை முதலமைச்சராக இருக்காரு. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி மக்களுக்கு ஏதாவது செஞ்சாரா அப்படின்னு கேட்டா இல்லை. இதுவும் அதிமுக ஆட்சியால வஞ்சிக்கப்பட்ட, புறக்கணிக்கப்பட்ட வட்டாரமாக இருக்கு. உங்களுக்கு பலரது கோரிக்கைகள் மூலமாக தெளிவா தெரியுது. முல்லை பெரியார் உரிமையை நிலைநாட்டி இருக்காரான்னு கேட்டா இல்ல. பிடிஆர் கால்வாயை விரிவுபடுத்துவதற்கான வாக்குறுதியை 10 ஆண்டு காலமாக அவர் நிறைவேற்றல. பல்வேறு கிராம பஞ்சாயத்துகளுக்கு நிரந்தர குடிநீர் வசதியை செஞ்சு தரல. போடி நாயக்கனூர்ல வசிக்கிறவங்க கோட்டக்குடி நதிக்கு தடுப்பணை அமைக்கணும்னு ரொம்ப நாளா கோரிக்கை விடுத்துக்கிட்டு இருக்காங்க, அதுவும் அமைக்கப்படல. கதிர்வீச்சு ஏற்படுத்தக்கூடிய நீர்த்துவம் திட்டத்தால இந்த வட்டார மக்களுக்கு ஏற்பட்டுள்ள அச்சத்தை கூட அவர் போக்க, பெரிய தொழிற்சாலைகளை உருவாக்கல, புதிய வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரல, நெல் கொள்முதல் மையம் உருவாக்கி தரல, மா விவசாயிய கோரிக்கையான மாம்பழக்கூழ் பதப்படுத்துகிற தொழிற்சாலையும் கொண்டு வரல, குமளியில பஸ் ஸ்டாப்போ இல்லை, அரண்மனை புதூர், கொடுவிலார்பட்டி, நாகலாபுரம், ஸ்ரீரங்கபுரம், வெங்கடாச்சலபுரம், குப்பிநாயக்கன்பட்டி, அம்பசமுத்திரம், கோவிந்த நகரம், ஜங்கல்பட்டி மேம்படுத்தல. முதியோர் பென்ஷன் பிரச்சனையை கூட பன்னீர்செல்வம் தீக்கல. இப்படி ஏராளமான கோரிக்கைகளை இந்த வட்டாரத்துக்கு நிறைவேற்றி கொடுக்காத பன்னீர்செல்வம் தான் பக்கம் பக்கமா விளம்பரம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. இந்த வட்டாரத்து மக்களுக்கு கூட அவர் உண்மையா இல்லை. ஓ பன்னீர்செல்வம் யாருக்கும் உண்மையா இல்லை. ஜெயலலிதாவுக்கு உண்மையா இருக்கிறாரா? அதுவும் கிடையாது. அவருக்கு 2 முறை முதலமைச்சர் பதவி கொடுத்தவர் ஜெயலலிதா. அந்த ஜெயலலிதாவுக்கு உண்மையாக இல்லை. ஜெயலலிதா மரணத்தில் மர்மம் இருக்கிறதா சொல்லி தர்ம யுத்தம் நடத்தின பன்னீர்செல்வம் பழனிசாமியோட சேர்ந்தாரு. ஜெயலலிதா மரணத்தில் இருக்கக்கூடிய மர்மத்தை இதுவரை தீர்க்கல. 3வது முறை அவருக்கு முதலமைச்சர் பதவி கொடுத்தவர் சசிகலா. அவருக்கு உண்மையா இல்லை. அவரை எதிர்த்து தனியா போனார். அடுத்து பழனிசாமி கிட்ட போய் சேர்ந்து துணை முதலமைச்சர் ஆனார். இப்போ அவருக்கு உண்மையா இல்லை. தான் முதலமைச்சராகிறதுக்காக பழனிசாமிய எதிர்த்துக்கிட்டு இருக்கிறாரு. ஊரை ஏமாத்துறதுக்காக அயோத்திக்கு கிடைத்த பரதனை போல தமிழகத்துக்கு கிடைத்த ஓபிஎஸ் விளம்பரம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. ராமன், பரதன், அயோத்தியன்னு சொன்னா பாஜகவுக்கு புரியுங்கிறதுனால இப்படி விளம்பரம் கொடுக்கிறாரு. இவர் பரதன்னா அதை பக்தர்களே ஏற்றுக்க மாட்டாங்க.
அயோத்தியை பற்றி பேசுறதுக்கு பன்னீர்செல்வத்துக்கு அருகதை இருக்குதான்னு கேட்டா இல்ல, அதுதான் அருகதை இருக்காங்கிற கேள்விதான் என்னுடைய முக்கியமான கேள்வி. அயோத்தி நாடு எப்படி இருந்துச்சுன்னு கவி சக்கரவர்த்தி கம்பர் சொல்கிறார், வன்மை இல்ல ஓர் ஒற்றுமையின்மையால், திண்மை இல்ல நேர் செருணரின்மையால், உண்மை இல்ல பொய் உரையின்மையால் என்கிறார் கம்பர். அயோத்திய நாட்டில் வறுமையே இல்லாததால வள்ளல் தன்மை கொடைக்கான தேவையே இல்லை. அயோத்திய நாட்டில் உண்மையை தனியா பிரிச்சு சொல்ல எதுவுமே இல்லை. காரணம், பொய்ன்னு அடையாளத்து காட்டுறதுக்கு ஒரு பொய் கூட மக்கள் கிட்ட கிடையாது. இலக்கிய நயத்தோடு கம்பர் இதை எழுதி காட்டியிருக்கிறார். இப்படிப்பட்ட அயோத்தி, அந்த அயோத்திய பல்வேறு பகல் வேஷங்களை போடுகிற பன்னீர்செல்வம் உச்சரிக்கலாமா? கடந்த மாசத்துல போடியில நான் கிராம சபை கூட்டம் நடத்தினேன். அதுல கலந்துகிட்ட ஒரு பெண் பன்னீர்செல்வம் மீதான கோபத்தை ஆத்திரத்தை வெளிப்படுத்தி காட்டினாங்க. அப்ப உணர்ச்சி வசப்பட்டு ஒரு வார்த்தையை பயன்படுத்தினார். உடனே அதனை வாபஸ் வாங்க சொன்ன அவர் வாபஸ் வாங்கிட்டார். இப்ப அவர் மீது பல வழக்குகள் எல்லாம் போடப்பட்டிருக்கு. இதுதான் பன்னீர்செல்வத்தினுடைய ஜனநாயகம். இதை பார்த்த பன்னீர்செல்வம் என்ன செஞ்சிருக்கணும், அந்த பெண்ணுடைய கோரிக்கை என்ன அதை கவனிச்சிருக்கணும். உண்மையான பரதனா இருந்தால் அதைத்தான் செஞ்சிருப்பார். ஆனால் கூணியின் பாத்திரத்துக்கு பொருத்தமான பன்னீர்செல்வம் என்ன சொல்லி இருக்கிறார்னா, பணம் கொடுத்து அந்த பெண்ணை நான் பேச வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. அது மட்டுமல்ல, அந்த குடும்பத்தின் மேல வழக்கு போட்டு தொந்தரவு கொடுத்துட்டு இருக்கிறார். இப்போ இதுதான் பன்னீர்செல்வத்தினுடைய மூளை. இப்படித்தான் குறுக்கு வழியில யோசிக்கும் அவருடைய மூளை. ஸ்டாலின் போய் கிராம சபை கூட்டத்தில் சம்மணம் போட்டு உட்கார்ந்துக்கிட்டு அவர் இலை போட்டு சாப்பிட்ற மாதிரி இருக்காரு, நான் பார்த்தேன் அப்படிங்கிறாரு. கிண்டல் பண்ணியிருக்கிறாரு, இலை போட்டு சாப்பிட்ற மாதிரி உட்கார்றோம்மா நான் கிராம சபை கூட்டத்தில். பன்னீர்செல்வத்துக்கு தெரிஞ்ச வேலை ஒரே வேலை அதுதான். அதனால தான் தன்னை போலவே மற்றவங்களையும் நினைக்கிறாரு. பன்னீர்செல்வம் திறமை இல்லாதவங்கிறதுக்கு நான் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது, ஜெயலலிதாவே சொல்லியிருக்கிறாங்க. கடந்த 7/3/2002 அந்த தேதியில் முதலமைச்சர் ஜெயலலிதா அமைச்சராக, அப்போ பொதுப்பணித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ஓ பன்னீர்செல்வத்துக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார். இதுதான் என் கையில் இருக்கு அந்த கடிதம். ஜெயலலிதா கடிதத்தை அவரே கையொப்பம் விட்டு ஓ பன்னீர்செல்வத்துக்கு, முதலமைச்சர் ஜெயலலிதா பொதுப்பணித்துறை அமைச்சர் பன்னீர்செல்வத்துக்கு கடிதம் எழுதுகிறார். அதான் ஆதாரம். நான் வாய் புளிச்சதை மாங்காய் பூசாரம் பேச மாட்டேன், கலைஞருடைய மகன் நானா, இதையும் ஆதாரத்துக்கு தான் பேசுவேன். அந்த கடிதத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய நிதி நெருக்கடி நிலையை பற்றி விரிவாக முதலமைச்சர் சொல்கிறார். அதில் ஜெயலலிதா என்ன சொல்கிறாருன்னா, முறையான திட்டமின்மை மற்றும் மந்தமான செயல்பாடு ஆகியவற்றின் விளைவாக மத்திய அரசு வழங்கக்கூடிய நிதியை முழுமையாக பயன்படுத்தாத காரணத்தால் இன்றைக்கு நிலைமை மோசமாக இருக்கு. அதை அறிஞ்சு நான் மிக மிக கவலைப்படுறேன். அனைத்து துறைகளும் மத்திய அரசால் தங்களுக்கு வழங்கப்பட்ட நிதியினை முழுமையாக பயன்படுத்தி கூடுதல் நிதி பெற்றிருந்தால் நான் மகிழ்ச்சி அடைவேன். அரசு செயலாளர்கள் மத்தியில் நிலவக்கூடிய இந்த ஆரோக்கியமற்ற போக்கு குறித்து நான் மிகுந்த அதிருப்தி அடைகிறேன் அப்படின்னு ஜெயலலிதா எழுதியிருக்கிறார். ஆக நிர்வாக திறமையற்றவர் பன்னீர்செல்வங்கிறது இதைவிட வேறு சான்று தேவையில்லை. இன்றைக்கு துணை முதலமைச்சராக பன்னீர்செல்வம் இருக்கலாம், ஆனால் இந்த ஆட்சி மேல நம்பிக்கை இல்லைன்னு தமிழ்நாடு சட்டமன்றத்தில் வாக்களித்தவர் தான் இந்த பன்னீர்செல்வம். அப்படி வாக்களிச்ச 11 பேர்ல ஒருத்தர் சட்டப்படி பார்த்தா அவர் துணை முதலமைச்சராக இப்ப இருக்க முடியாது, இருக்க கூடாது. ஏன், எம்எல்ஏவாகவே இருக்க முடியாது. நாங்கள் தாக்கல் செஞ்ச வழக்கு உச்ச நீதிமன்றத்தில் இருக்கு. ஜெயலலிதா மரணத்தில் மர்மம் இருக்குன்னு முதல்ல சொன்னது யார்? ஜெயலலிதா நினைவிடத்தில் போய் தியானம் பண்ணி ஆவியோட பேசினது யார்? தர்மயுத்தம் நடத்துறதாக சொன்னது யார்? அந்த தர்மயுத்தத்தை திடீர்னு ஒரு நாள் வாபஸ் வாங்கிட்டு பழனிசாமியோட கை கோர்க்க கை மாறியது என்ன? ஜெயலலிதா மரணத்தில் மர்மம் இருக்குதுன்னா அந்த மர்ம மரணத்தில் பன்னீருக்கு பங்கு இல்லையா?
அப்போல மருத்துவமனையில ஜெயலலிதா இருந்தப்போ சசிகலாவும் தினகரனும் பன்னீர்செல்வம் பழனிசாமியும் ஒன்னா தானே இருந்தாங்க. இவங்களுக்கு தெரியாம என்ன நடந்திருக்க முடியும்? இன்றைக்கு உங்களுக்குள்ள பிரிஞ்சு போயிட்டீங்கன்னா அதுக்காக கடந்த காலத்தில் செஞ்ச தவறுகளுக்கு உங்களுக்கு பங்கு இல்லைன்னு ஆகிடுமா? சசிகலா இளவரசி சுதாகர சொத்துக்கள் முடக்கப்பட்டனதா? அப்படி முடக்கப்பட்டிருந்தா அவங்களுக்கு அப்போ வசூல் பண்ணி கொடுத்தவங்க யாரு? இந்த பழனிசாமி பன்னீருந்தானே. ஜெயலலிதா மரணம் அடைகிற வரையில சசிகலா சிறைக்கு போகிற வரையில அவங்க கிட்ட கைகட்டி நின்றவங்க தானே பழனிசாமியும் பன்னீரும். இன்றைக்கு பிரிஞ்சு வந்துட்டதுனால அவங்களோட பாவத்துல பங்கிலன்னு ஆகிடுமா? இப்போதும் தன்னை நரேந்திர மோடி முதலமைச்சர் ஆக்கிட மாட்டாரா? சசிகலா முதலமைச்சராக தன்னை அறிவிக்க மாட்டாரா அப்படின்னு துடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு பன்னீர்செல்வம். இத்தனை ஆண்டு காலம் இந்த நாட்டுக்கோ நாட்டு மக்களுக்கோ இந்த வட்டாரத்துக்கோ மக்களுக்கோ தனது தொகுதி மக்களுக்கோ எந்த நன்மையும் செய்யாத பன்னீர்செல்வம் இனியும் தேர்தலில் வெற்றி பெற்று என்ன செய்ய போறார்? சும்மா தானே இருக்க போறார்? அத்தகைய பன்னீர்செல்வம் வீட்டில் சும்மா இருக்கட்டும்னு மக்கள் தக்க பாடம் கற்பிக்கிற காத்திருக்கக்கூடிய தேர்தல் தான் இந்த தேர்தல். தனக்கு கிடைச்ச செல்வாக்க வச்சுக்கிட்டு ஓ பன்னீர்செல்வமும் அவர் தம்பி ஓ ராஜாவும் பன்னீர்செல்வத்தோட மகன் ரவீந்திரநாத்தும் செஞ்ச அதிகார துஷ்பிரயோகங்கள் ஊழல்கள் அநியாயங்கள் இதையெல்லாம் பட்டியல் போட்டா அதுக்கு நேரம் போதாது. கைலாசநாதர் கோவில் பூசாரியோட தற்கொலை மர்மம், லட்சுமிபுரம் கிணத்தை சுற்றியுள்ள பகுதியில் நடந்த ஆக்கிரமிப்புகள், ஏக போகத்தில் இருக்கக்கூடிய ஏலக்காய் வர்த்தகம், சட்டவிரோதமான மணல் கொள்ளைகள், திருவிளக்குகள் போட்டதில் நடந்திருக்கக்கூடிய முறைகேடுகள், அனைத்து பணிகளையும் எடுத்து செய்கிற பினாமி கான்ட்ராக்டர்னு சொல்லிக்கிட்டே போகலாம். 2001 பன்னீர்செல்வம் கணக்கில் காட்டின சொத்து மதிப்பு 17,44,840 ரூபாய். தேர்தலில் வெற்றி பெற்று வருவாய்த்துறை அமைச்சர் முதலமைச்சர் பொதுப்பணித்துறை அமைச்சர்னு பதவி வகிச்சு 5 வருடங்களில் பன்னீர்செல்வத்தோட சொத்து மதிப்பு 1,77,00,000 ரூபாய் உயர்ந்திருக்குன்னு குற்றம் சாட்டப்பட்டு வழக்கு தொடரப்பட்டுச்சு. இன்றைக்கு பன்னீர்செல்வத்தோட சொத்து மதிப்பு 1,000,000,000 உயர்ந்திருக்கு. இதை விசாரிக்க வலியுறுத்தித்தான் திமுக சார்பில் மீண்டும் வழக்கு தொடரப்பட்டிருக்கு. ஆனா நடக்கிறது அவங்க ஆட்சி. லஞ்ச ஒழிப்புத்துறை அதிமுக அரசோட கைப்பாவையாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. எனவே பன்னீர்செல்வம் மேல இருக்கக்கூடிய சொத்து குவிப்பு குற்றச்சாட்டுகளை பற்றி நம்முடைய ஆட்சியில முறையாக நிச்சயம் சொல்ற உறுதியா நடத்தப்படும், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அமெரிக்க நிறுவனமே இவருக்கு பணம் கொடுத்ததை ஒப்புக்கிட்டு விவகாரத்தை நாங்கள் ஆளுநர்கிட்ட புகார் மனுவா கொடுத்திருக்கிறோமே. இந்த ஊழல் முகத்தை மறைக்கிறதுக்காகத்தான் பரதர் வேஷம் போட்டிருக்கிறாரு பன்னீர்செல்வம். எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது, எது நடக்கிறதோ அது நன்றாகவே நடக்கிறது, எது நடக்கவிருக்கிறதோ அதுவும் நன்றாகவே நடக்கும்னு சில மாதங்களுக்கு முன்னால ட்விட்டரில் பதிவிட்டார் பன்னீர்செல்வம். இப்போ நான் சொல்கிறேன், இனி எது நடக்க இருக்கிறதோ அது நன்றாகவே நடக்கும். பழனிசாமி பன்னீர்செல்வம் அதிமுக வேட்பாளர்கள் தோற்க போகிறாங்க, தோற்கடிக்கப்படணும். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி வேட்பாளர்கள் வெற்றி பெறணும், அது மக்களின் வெற்றியாக அமையும். தமிழக சட்டமன்ற தேர்தலில் வெற்றி முகத்தை எட்டுவதற்கான பயணத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய 11வது மாநில மாநாட்டை வருகிற மார்ச் 14ஆம் தேதி தீரர்களின் கோட்டமாம் திருச்சியில் நடத்த இருக்கிறோம் என்ற அறிவிப்பை இந்த தேனி கூட்டத்தின் மூலமாக அறிவிப்பதில் நான் பெருமைப்படுகிறேன். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய 2வது மாநில மாநாடு 1956ஆம் ஆண்டும், 6வது மாநில மாநாடு 1990ஆம் ஆண்டும், 8வது மாநில மாநாடு 1996ஆம் ஆண்டும், 9வது மாநில மாநாடு 2006ஆம் ஆண்டும், 10வது மாநில மாநாடு 2014ஆம் ஆண்டும் நடைபெற்ற இடமும் தீரர்கள் கோட்டமாம் திருச்சிதான்.
அங்கேதான் கழகத்தின் 11வது மாநில மாநாடு வருகிற மார்ச் 14ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நடைபெறவிருக்கிறது. வெற்றி கோட்டையை கைப்பற்ற திருச்சியிலிருந்து வெற்றி வியூகங்கள் தீட்டப்படும் என்பதையும் கூறி கழக ஆட்சி மலரும், உங்கள் கவலைகள் யாவும் தீரும். நன்றி, விடைபெறுகிறேன். வணக்கம்.